सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. தினம் 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 காலையில் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ஏராளமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள், இன்று நமக்கு உகந்த நிறம், அதே போன்று இதுக்குண்டான தெய்வீக வழிபாடு போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய பல்வேறு தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அத்தனையும் உபயோககரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல். ஒரு இடத்துல வெளியில் இருந்துட்டுருக்கேன். அந்த இடத்துல ஒரு நபர் என்னை வந்து சந்திக்கிறார். சார், உங்கள் கூட ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். தாராளமாக எடுத்துக்கோங்களேன்னு சொல்கிறேன். நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா பார்த்துட்டுருக்கேன். புதியுகத்தில் டெய்லி காலையில் ஆன்மீக தகவல் பார்க்குறேன். ரொம்ப அழகாக நீங்கள் சொல்கிறீங்க சார். அது மட்டும் இல்லாமல் ராசி பலன், அது எங்கள் வீட்டில் பார்த்துட்டோன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த நிறம் உடுத்தணும் அப்படின்னா அந்த நிறத்தை தான் உடுத்து வெளிப்போவா. அதே மாதிரி இன்றைக்கி என்ன பரிகாரம் சொல்கிறாலோ முதல்ல அதை கடைபிடிச்சிடுவா. ஒரு நோட்டு போட்டு ரொம்ப அழகாக எழுதி வச்சுட்டுருக்கா. அத்தனை விஷயங்களும் நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டுருக்கா. இது அந்த சேனலில் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சார், என்னுடைய நன்றியை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நன்றி சார் அப்படின்னார். அத்தனையும் பெருமையை தர்றது. இந்த அத்தனை பேரும் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குறேன். சப்போஸ் பார்க்க முடியலன்னா யூடியூப்பில் பார்க்குறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுறேன். சிரமப்படுறவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள். ஒரு சில பேர் பார்த்துட்டேன்னா பணம் கொடுத்து உதவி பண்ணுவா. ஒரு சில பேர் பார்த்துட்டேன்னா தன்னால் முடிந்த உதவிகள், தன்னால் ஏதேனும் ஒரு காரியம் பண்ண முடியும், ஒரு பொருளை தூக்கி வைக்க முடியும், என்னால் இதுதான் சார் முடியும்னு சில பேர் சொல்லுவா. சில பேர் சார் இங்கே உதவி பண்ணுறா நீங்கள் போங்கன்னு சொல்லுவா. சில பேர் பார்த்துட்டேன்னா நீ கவலைப்படாதன்னு ஆறுதல் மூலமான சில உதவிகள் செய்வான். சில பேர் பார்த்துட்டேன்னா நான் இதை அனுபவித்து இந்த காரியங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு, நீயும் இதை பண்ணிக்கோ கவலைப்படாதுன்னு சொல்லுவா. இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவா ரொம்ப குறைவு தான். நம்ம மட்டும் ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறது இல்லை, பிறரும் ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டு வர்றது ரொம்ப கம்மியானவா தான் இந்த உலகத்தில். அதை இந்த நிகழ்ச்சி ப்ரூஃப் பண்ணியிருக்கு. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு செல்வங்கள் வரணும், குழந்தைகள் நன்னா படிக்கணும், குடும்ப ஒற்றுமை வேணும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பிறரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சின்னு சொல்லி இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 7/12/2018 விளம்பிவரிடம் கார்த்திகை மாதம் 21 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி அமாவாசை. மதியம் 1:28 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மதியம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களே, நலமான நாள், நிறைய விஷயங்கள்லாம் முயற்சி எடுத்து ஜெயிச்சே தீருவேன். கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் ஏதாவது பேசிட்டானா காதலை வாங்கி காதலை விட்டுருங்க, சட்டுன்னு அதை பேசிக்க வேண்டாம். சில நேரம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் மாறுதலாக இருந்துருக்கலாம். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவா, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமணம், ரொம்ப நாள தடங்கள் இருந்தவா, நம்ம ஜாதகத்தை கொடுப்போம் திருப்பி ஜாதகமே வராது, நம்ம ஜாதகத்தை கொடுத்துருப்போம் திருப்பி நல்ல பலன்களே இருந்துட்டு இருக்காமல் இருக்கும். இதை சொல்கிறேன்னு சொல்லியிருப்பா, திருப்பி அவள் சொல்லியிருக்கவே மாட்டான். இந்த மாதிரி தடங்கள் இருந்தவாளெல்லாம் இன்றைய தினத்தில் சில மாறுதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினச்ச காரியம் நல்ல நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் எதிர்வினையாக பேசக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்மறையான பேச்சுதல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இருப்பினும் மத்தியத்திற்கு மேலே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், நான் என்னைக்கு ஜெயிப்பேன் சார், என்னைக்கு நான் முன்னேறுவேங்கிற எண்ணங்களும் கேள்விகளும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கேள்வி இருந்ததுன்னா பயம் வந்துடும். எதிர்காலத்தை பற்றி நிறைய கேள்விகள் இருந்ததுன்னு வைங்கள பயம் வந்துடும். பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பயங்கள்லாம் விட்டு போக தெய்வீக வழிபாடு தான் நமக்கு துணை நிற்கும்.
ரிஷபராசி என்பவர்களுக்கு எதையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ராசி உங்கள் ராசி. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் பெருமளவு முயற்சி எடுக்கிறதும் எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம். ஒருத்தர் சொன்னால் சார் பார்க்கிங் கிடைக்கிறதும் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பா எங்கள் வீட்டுக்கார், அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். சும்மா சாதாரணமாக விட்டுட்டல்னா போதும், ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்க வேண்டாம். ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா எதையும் நகைச்சுவையான உணர்வோடு பார்ப்பான். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் இருக்குது, கேட்டரிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, வெங்கடேஷ பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் பக்திமயமான நாள், அதீதமான பக்தி இருந்துருக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். எதையும் ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்படி மனசில் தோணக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஜெயிச்சுடுது. கம்யூனிகேஷன் நிறையா லாங்குவேஜ் ஸ்கில்லை வளர்த்துப்பு. மார்க்கெட்டிங் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையான பலன்கள் உண்டு. புதுசாக ஆரம்பித்த தொழில்கள் லாபகரமாக போகும். சில எதிர்மறையான வேலையாட்கள் உங்களை விட்டு போயிடுவா, ஒற்றுமைகள் கூடி வரும். எதிர்மறையாக பேசுகிறதெல்லாம் போய் நன்மையான காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெற்றிகள் காத்துட்ருக்கு. மிதுனராசி என்பர்களுக்கு ரொம்ப நாளாக பேசாத இருந்தவா திருப்பி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். நிறையா விஷயத்தை மனசில் யோசிக்க வேண்டாம், நிறைய யோசிச்சுட்டே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிவிடும். அதனால் நிறைய யோசிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப சுலபமாக எடுத்துக்கோங்க, வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். நிறையா காரியங்களை ரொம்ப யோசித்து செயல்படுவது. குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான நாள், பெஸ்ட்டான நாள் இன்றைய தினம். பரீட்சை எழுதுகிற குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். என் குழந்தை படிக்கலையே வருத்தப்பட்டுருக்கலா, வருத்தமே படாது. இனிமேல் நல்லா படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதுவும் இன்றைய நட்சத்திரம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, விளையாட்டு சம்பந்தமாக நிறைய துறைகளில் நல்லா விளங்கக்கூடிய அற்புதமாக இருந்துருக்கும். சில வேலைகள் பெற்றவரங்கக்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுருக்கிறது, அம்மா நான் இந்த வேலைக்கு போகிறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அடம் பிடிச்சு கேட்டுருந்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு பல காரியங்கள் நடக்கும். மன திருப்தியாக இருக்கும் இன்றைய தினம். இந்த தினத்தில் ரொம்ப நாளாக வேண்டாம் இது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். இன்றைக்கி கடகராசி என்பவர்கள் பெற்றவங்கக்கிட்ட அனுமதி பெற்று பல காரியங்களில் ஜெயிச்சு வருவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான மகத்துவமான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மர் வழிபாடு தடைகளை போக்கி நன்மை பெருக்கும் வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சந்தேகமும் நிறையா இருக்கும். சந்தேகப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சந்தேகப்பட்டு அவள் நம்ம மேலே சந்தேகப்படுறது, திருப்பி நம்ம அவள் மேலே சந்தேகப்படுறது, சில விஷயங்களில் இருக்கணும் டிடெக்டிவ். சில காரியங்களில் நம்ம ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றியே முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கிற எண்ணங்கள் இருக்கும். இருப்பினும் அதே யோசனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டோம்னா குடும்பத்தில் தான் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருக்கும். அதனால் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை மறக்கணும், இனிமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும். நிறைய விஷயங்கள் அப்படி தான், தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய காரியங்கள் மனசில் நினச்சிட்ருப்பேன். நிச்சயம் ஜெயிச்சு தீருவேன், ஜெயிச்சே ஆவேன். சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் பண்ணுவேன், நண்பர்களுக்கு உதவிகள் பண்ணுவேன். இன்றைய தினத்தில் நல்ல நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவாட்ட நல்ல செய்திகள் காதில் கேட்பேன். சிம்மராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. எஸ்டேட் வச்சுட்டு இருக்கிறவா, மேலும் வெஜிடேபிள் சம்மந்தமாக, ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் சிம்மராசி என்பவர்களுக்கு 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் நிறையா காரியங்களில்
நம்ம முடிந்த அளவுக்கு சேமிக்கணும்னு நினைக்கும்போது செலவுகள் இருக்கும். செலவுகள் பண்ணும்போது காசு நிறையா வரும், சேமிக்கும் போது வரதில்லை. என்ன சார் இது? நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறோம், காசு வர மாட்டேங்குது, செலவு பண்ண வந்துட்டுருக்க. நம்ம ராசி எப்படியோ உபய ராசி இல்லையா, அதுதான் அப்படி இருக்குது. இருப்பினும் சேமிக்க முடியும், பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. தேவையான சில காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, தேவையில்லாத சில காரியங்களுக்காக செலவு பண்ண மாட்டீங்க. நினைச்ச காரியங்கள் நன்மையாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் மறதியில் ஏதேனும் பொருட்களை ரொம்ப தூரமாக போய் பொருட்களை எங்கேயே விட்டுட்டு வந்து விட வேண்டாம். கூடமாட இருந்து, பெற்றவங்க கூடமாட இருந்து அத்தனை பொருட்களையும் பார்த்து கவனமாக எடுத்துக்கொள்ளு வர்றது சிறப்பாக இருந்துருக்கும். புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள், துணி, தனக்கு பிடித்தமான கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கொண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பேருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள்லாம் உதவி பண்ணியிருப்பேன். யாரும் இல்லைன்னு சொல்லும்பொழுது உதவி பண்ணுவேன். சப்போஸ் நம்ம கேட்டால் யாரும் கொடுக்கறது இல்லையே சார், நான் என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணியிருக்கேன், எனக்கு யாரும் கொடுக்கறது இல்லை. எதிர்பார்க்கவே வேண்டாம். உங்களுடைய கடமையை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. நிறைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சுருப்பேன், நிச்சயம் நல்ல வெற்றிகள் உண்டு. கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. இத்தனை நாள் தொழில் பண்ணியும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயம் காரியங்கள் கூடி வரும். பழைய இடத்துல வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒரு இடத்துல வந்து நான் ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கேன், புதிய கார் வாங்கியிருக்கேன், எனக்கு வியாபாரம் அமோகமாக எதிர்க்குமா அப்படின்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ஷோரூம் வச்சுட்டுருக்கவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. வெற்றிராசி என்பர்களே, ஆர்வமாக பல காரியங்களை பண்ணுவேன். ஒரு விஷயத்தை எடுத்தால் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து ஒவ்வொரு காரியங்களை பண்ணுவேன். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பல ரிஸ்க், பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். திருமண பலன்கள் தேடி வரும். திருமண பலன்கள் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப முயற்சி பண்ணவாள்லாம் நிச்சயமாக அனுகூல்யமான பலன்கள் தேடி வரக்கூடிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. தனுராசி நேயர்கள், மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா, பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா, உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்களில், 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் 3 பேரும் சேர்ந்தாப்பில் நிறைய காரியங்கள் பண்ணுறது உண்டு. கூட்டு தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரும். தடைகள் போகும், நன்மைகள் பெறும். சில யோசனைகள் மனசில் வராது, சில விஷயங்கள் யோசிக்கும் பொழுது மனசில் வராது, ஐடியா கிடைக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பல ஐடியாஸ் கிடைக்கும். பிறருக்குன்னு சொல்லும்போது ஐடியா கிடைக்கும், நமக்குன்னு இருக்கும்போது யோசனைகளாக இருக்கும். நிறையா ஜோதிடம் படித்தவாளுக்கும் சரி, கோயிலில் இருக்கிறவாளுக்கும் சரி, நிறையா பிறருக்காக அவள் நிறைய காரியங்கள் பண்ணுவாள், உதவிகள் நிறையா பண்ணுவாள். தனக்குன்னு வரும்போது யோசிப்பாள், என்ன பண்ணலாம். உங்கள் பெற்றவங்ககிட்ட கேளுங்க, உங்கள் குருமார்கள்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். வேலை இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், நல்ல பதவிகள் உண்டு. வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுர்ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ராம நாம வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்கள், இத்தனை நாள் எடுத்த விஷயங்கள்லாம் உறுதி இல்லாமல் இருக்கும். இப்போ உறுதி, உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிப்போம், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் நிர்ணயிச்சுப்பீங்க.
பல பேர்கிட்ட கேட்டு பண்ண காலமெல்லாம் போயிடுது. இனிமேல் நான் முடிவு பண்ணுவேன் இதுதான். சும்மா சும்மா யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. இத்தனை நாள் எனக்கு சாதகமாக இல்லை, இனிமேல் நான் அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன்னு சொல்லி, அதற்குண்டான முயற்சி எடுத்துப்பேன்னு சொல்லி பல பேரை பகைத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் சரியாக எடுப்பேன், உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும், முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவியக்கிடையே சிறு சிறு மன பிரச்சனைகள் இருக்கும், இருப்பினும் அன்னோன்யங்கள் ஒரு வகையில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கவலை வேண்டாம். வேலையில் இருந்தவா தொழிலுக்கும், தொழிலில் இருந்தவா மேல் நிறைய தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக பக்தி துணை நிற்கும். நிறைய கனவுகள், நல்ல நல்ல கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். நீங்கள் சொன்ன விஷயம் பல பேருக்கு அது உபயோகரமாக இருக்கும். நிறைய யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும், எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி மாறணும், இப்படி மாற்றணும், இதை நிறையா விஷயங்களை மாற்றணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். நிச்சயமாக கச்சிதமாக அமையும் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம். அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெரியவங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிறைய கருத்துக்களில் ஒரு கருத்து முயற்சி எடுத்துப்பார், நிச்சயம் பலன் கிடைக்கும், வெற்றி அடையும். உன்னுடைய முயற்சி மட்டும் இருந்தால் போதும், அந்த காரியத்தை ஜெயிச்சே தீருவேன்னு நிறைய பேர் சொல்கிறதுன்னா, அந்த மாதிரி காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி இருந்தால் போதும், முயற்சி உங்கள் கூட இருக்கும், துணை நிற்கும், ஜெயிச்சு தருவேன். பல பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, இருப்பினும் உங்களுக்கு தான் அதோடைய சூக்ஷமங்கள் தெரியும், சூக்ஷமங்கள் தெரியும். எதையுமே அப்படி தான், டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருந்துட்டுருக்கிறவங்க, என்ஜினியரிங் துறையிலேருந்து, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க, வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, ஸ்டீல் சம்மந்தமான துறைகளில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன 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 விஷயங்களை மனசில் போட்டுக்க வேண்டாம். நிறையா பேருக்கு இப்படி இருக்கதா செய்யும், இருப்பினும் அவள் ஜெயிக்கிறாள், அந்த மாதிரி நீங்களும் ஜெயிச்சே வருவேன். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, மகத்துவமான நாள், நிறைய விஷயங்களுக்காக முயற்சி பண்ணியிருப்பில் நிச்சயம் பலன்கள் உண்டு. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் திட்டவட்டமாக இல்லாத விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பார்த்து 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 செய்வேன். பெரியவங்களுக்கு தேவையான நிறையா காரியங்களை முன்னின்று அந்த உதவிகள் செய்து முடிப்பில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கூட்டுத் தொழில் வெற்றியை தரும். சில முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸ்டீல் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும், சுமூகமான சூழ்நிலைகள் மாறி வரும், மன திருப்தி கிடைக்கும் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய காரியங்களில் நம்ம மன லயத்தாலும் வாழ்க்கையில் வந்து எது ரொம்ப முக்கியம், தொழில் ரொம்ப முக்கியம். தொழில் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலுக்காக, தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்காக, தொழில் இத்தனை நாள் நடந்துட்டுருக்கு இப்போ சரியில்லை சார், ஏதோ திருஷ்டி வச்ச மாதிரி இருக்குது, எனக்கு நல்லா மாற்றம் கிடைக்கணும், நல்லா முன்னேற்றம் கிடைக்கணும்னு வேண்டின்றிருந்த வாழ்க்கை, இன்றைக்கி ஒரு அற்புதமான வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தொழிலுக்குண்டான ஒரு வழிபாடு. மர நெல்லி பார்த்துருப்பேன், நெல்லிக்காய் பெருசாக இருக்கும். நெல்லிக்காய் அந்த நெல்லிக்கனியில் மேல் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்துட்டு லேசாக நெய்யை விட்டு, மேலே இருக்கிற பகுதியை லேசாக சுரண்டி எடுத்துகிட்டு நெய்யை விட்டு அந்த நெய்யில் திரி, இந்த திரியிலேயே ரெண்டு வகையான திரி இருக்குது. ஒன்று இப்படி நீளமாக இருக்கக்கூடிய திரி, இன்னொன்று பார்த்துட்டேன்னா கடைகளில் விற்கும் குண்டாக இருந்துட்டுருக்கும், மேலே மட்டும் திரிச்சு விட்டுருப்பா. அந்த மாதிரி திரியை நல்லா நெய்யில் ஊற போட்டு முக்கி எடுத்து வைத்து மண் சொட்டி, ரெண்டு சொட்டியை வச்சு அந்த ரெண்டு நெல்லிக்கனியும் மேலே வச்சு மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி தீபங்கள் எத்தனை நாள் ஏற்றுறது, ஒரு 90 நாட்கள் தொடர்ந்து இந்த கோயிலில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதையும் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்குது பார்த்தல, விருட்சங்கள் அதே மாதிரி கொடிமரம், அது முன்னாடி ஏற்றுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். அதுவும் கோயிலில் தீபங்கள் ஏற்றுறதுக்குன்னு சில இடம் வச்சுருப்போம், அந்த இடத்துல தீபம் ஏற்றணும். அந்த இடத்துல தீபம் ஏற்றுறது ரொம்ப
விசேஷ பலன்களை கொடுக்கும். தெய்வத்தை வேண்டிக் கொள்வது, காமாட்சி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, தொழில் திருப்பி சிறப்பாக நடக்கணும், நான் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், கூட்டு தொழிலாக இருக்கும்போது கூட்டு தொழிலில் என்னுடைய கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணுறவருக்கும் எனக்கும் லாபகரங்கள் கூடி வரணும், பிரச்சனைகள் போகணும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் வரணும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும். ரொம்ப நிறையா பொருளாதாரத்தை போட்டிருக்கேன், திருப்பி எனக்கு லாபகரமாக வரணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். மகத்துவம் வாய்ந்த இந்த தீபத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இதை தொடர்ந்து 90 நாட்கள் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு நாம் பார்த்த ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் தெரியும்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, மேலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் பசி பட்னி இல்லாத பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா.